ஆத்தங்கரை ஓரத்துல ஒரு ரெண்டு ஜென்ஸும் ஒரு லேடிஸும் நின்று இருந்தாங்க. அவங்க மூணு பேருமே வந்து ஆத்தங்கரையோட இன்னொரு கரைக்கு அவங்க போகணும். அது எப்படி போகணும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது அவங்களுக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டினாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு ஆள் என்ன வேண்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா ரொம்ப பலசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினார். உடனே கடவுள் வந்து அவருக்கு அந்த பலத்தை கொடுத்தோன்னா அவர் ரொம்ப வேகமா ஆத்துல குதிச்சிட்டாரு. குதிச்சோன்னா என்ன ஆகுதுன்னா அப்பதான் அவர் ஞாபகம் வந்து எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீச்சல் அடிக்க ட்ரை பண்றாரு. அவரால் முடியறதுல ரொம்ப வெயிட்டா இருந்தாலும் என்ன பண்றாரு தண்ணியில மூழ்கிறாரு. அதை பார்த்தோம்னா ரெண்டாவது இன்னொரு ஆள் என்ன வேண்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மறுக்கரைக்கு போறதுக்கு ஒரு படகு வேணும், படகு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் கடவுளை நான் அடுத்த கரைக்கு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டாரு. கடவுளும் உடனே சரி இந்த மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு கொடுத்துட்றாரு. ஸோ படகுல ஏறினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது படகுல துடுப்பு இல்லை. அவர் அவசரத்துல என்ன பண்ணிட்டாருன்னா படகு மட்டும் கொடுத்தா போதும் கடவுளை அப்படின்னு வேண்டிட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு படகுல வந்து துடுப்பு இல்லாததுனால அவரால் மறுக்கரைக்கு போக முடியாது. அப்ப என்ன பண்றாரு அந்த படகும் நீர்ல மூழ்கிருது. இதெல்லாம் பார்த்தா அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளை நான் இந்த கரையில இருந்து மறுக்கரைக்கு போகணும், நான் நடந்து போகணும், அதுக்காக எனக்கு உதவி செய்யி அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. கடவுள் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த பொண்ணு போறதுக்கு ஏற்ற மாதிரி வழிவகம் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ உடனே அந்த பொண்ணு வந்து நடந்து மறுக்கரைக்கு போயிடுறாங்க. அவங்க இருந்த ஒரு முனிவர் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அந்த முனிவர் என்ன கேட்கிறாரு நீ எப்படிமா இவ்வளோ ஒரு முன்னெச்சரிக்கையா நீ வேண்டன கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேர் செஞ்ச தவறுல இருந்து தான் அந்த பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தவறு செஞ்சாலும் இல்லை நல்லது செஞ்சாலும் அதை வந்து நமக்கு ஒரு படிப்பினை தான் கத்துக் கொடுக்குது. நல்ல விஷயம் செஞ்சா அந்த விஷயத்தை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்க போறோம். அதே கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னா இனிமே அந்த விஷயத்த செய்யாத அப்படிங்கிற விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தை நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிறதும் இல்லை சங்கடமா எடுத்துக்கிறதும் நம்ம கையில தான். எல்லாத்தையுமே நம்ம ஒரு லெசனா எடுத்துட்டோம்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியும். இதுதான் நான் பேச வந்த டாபிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.